வெல்கம் டு ஆதிக்குடி ஃபார்ம்ஸ். இயற்கையான முறையில் விளைவித்த உணவுப் பொருட்களை உண்டு நலமுடன் வாழ்க. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, புதினா வளர்ப்பு. பார்த்தீங்களா, சின்ன இடம்தான், அது குட்டி குட்டி குட்டியாக புதினா இலை முளைச்சிருக்கு. இது கூடவே ஒரு லெமன் செடியும் சின்ன மிளகாய் செடி இருக்குது, அது இப்போவே காய் பிடிச்சிருக்கு. புதினாவோட நற்குணங்கள் நிறைய சொல்லிகிட்டே போகலாம். அதில் ஒன்று வந்து தொடர் இருமல் நம்மளுக்கு வரும்போது அதை வந்து சாப்பிட்டா கம்மியாகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. புதினா டீ கூட போட்டு குடிக்கலாம். ஆர்கானிக் குட்டி மிளகாய் செடி தான் பார்க்குறோம். இது சாப்பிட்டு போட்ட விதையிலிருந்து முளைச்சது. இந்த வெயிலுக்கு மோரில் போட்டு குடித்தா நல்லாயிருக்கும். அதுவும் நம்ம தோட்டத்தில் ஆர்கானிக்காக வளர்ந்த பச்சை மிளகாய் சாப்பிட்டா இன்னும் ஹெல்த்தியும் கூட. என்னென்னமோ சாப்பிட்ற இந்த காலகட்டத்தில் நம்மளோட ஹெல்த்தை நம்ம தான் பார்த்துக்கணும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் மை ஆதிக்குடி ஃபார்ம்ஸ்.